ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சன் ஏஞ்சல். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது தேவையான பொருட்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் ஒரு சல்லடை வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம் மாவை. நான் இன்றைக்கி 2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 400 கிராம். இப்போ 2வது கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். மாவுல சளிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடரையும் நல்லா சளிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவோட நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 பவுலில் 2 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் மைதா மாவு எடுத்தமோ அதே கப்பால் 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 250 கிராம் அளவு சுகர் எடுத்திருக்கேன். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுகரை நல்லா பவுடர் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் சுகரை. அடுத்ததாக 100 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். அன்சால்ட் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவு நம்ம விஸ்கால பீட் பண்ண முடியுமோ அந்த அளவு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்த பட்டர் சுகர் முட்டை இதெல்லாம் போட்டிருந்ததை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட கட்டிடுவாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நூறு எம்எல் பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆரவிச்ச பால் சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவு மாவு நல்லா தார்க்கணும். இப்போ 1 ஸ்பூன் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா இந்த அளவு திக்னஸ்ஸாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் இன்றைக்கி ஒரு கேக் ட்ரேயில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். 2 இன்ச் பேன் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் இல்லாத ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த மாவை கேக் ட்ரைக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஓரங்கள்லாம் நல்லா மட்டம் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த கேக் ட்ரையை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போட தேவையில்ல பார்த்தீங்கன்னா. எனக்கு கிட்டத்தட்ட கேக் வேகிறதுக்கு 1 ஹவர் ஆச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் நல்லா வெந்து உப்பி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நைஃப் இல்லைன்னா ஒரு டூக் பீத் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கூட கேக் ஒட்டவே இல்லை பார்த்தீங்கன்னா.
கேக் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். கேக் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. இல்லை 50 கிராம் அளவு க்ரீம் சீஸ் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதை பீட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இதுமாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அடுத்தது விப்பிங் க்ரீம் 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன், அதை அடுத்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் தான் அரைக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் பிளெண்டரில் கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீம் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். இது மாதிரி நல்லா க்ரீமாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். 2 லேயரை கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஒரு லேயர் மேலே க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். இப்போ க்ரீம் எடுத்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த லேயரை மேலே வச்சுக்கலாம். லைட்டாக மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். கேக் நல்லா சுகர் சிரப்பாக அப்சர்வ் பண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா. அடுத்தது மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீமை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கேக் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஓரங்களாம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. நம்மளும் வீட்டிலே இதேமாரி ரொம்ப ரொம்ப சூப்பரான கேக் செஞ்சோன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதுமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.